Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம chain with zigzag stitch பார்க்க போறோம். இந்த stitch வந்து cutwork பண்றதுக்குலாம் யூஸ் பண்ற stitch இது. இந்த stitch-ஐ பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம channel-ல subscribe பண்ணலனா subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க bell icon-ல ஆளுங்கற ஆப்ஷனையும் click பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற அடுத்தடுத்த classes-ஓட notifications உங்களுக்கு வரும். First, நம்ம என்ன shape-ல cutwork பண்ண போறோமோ அந்த shape-க்கு வந்து chain stitch போட்டுக்கணும். இப்போ நான் இங்க வந்து ஒரு line மட்டும் வரையிருக்கேன். அந்த line-க்கு நான் first chain stitch போட்டுக்கறேன். Cutwork க்கு நம்ம இந்த மாதிரி chain stitch போடும்போது long chain ஏ போட்டுக்கலாம் ரொம்ப ஷார்ட் ஷார்ட்டா chain போடணும் அவசியம் இல்ல இப்போ இதல நான் இதுக்கு iron needle தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் thread பாத்தீங்கன்னா zari thread யூஸ் பண்றேன் cutwork-ல ரெண்டு டைப் இருக்கு ஒன்னு வந்து chain stitch போட்டுட்டு அதுக்கு மேல zigzag stitch-உம் போட்டுட்டு அதுக்கு அப்புறம் நமக்கு தேவையில்லாத cloth-ஐ கொசுவத்தியோ இல்ல ஊதுவத்தியோ வச்சு burn பண்ணி விடுறது இன்னொரு டைப் வந்துட்டு வெறும் chain stitch மட்டும் போட்டுட்டு நமக்கு தேவையில்லாத cloth-ஐ scissor வச்சு கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் அந்த zigzag stitch போடுறது இந்த ரெண்டு stitch-ல வந்து type 1-க்கு வெறும் zari thread மட்டும் தான் யூஸ் பண்ணனும் type 2-க்கு நம்ம zari thread போட்டு chain stitch போட்டுட்டு அதுக்கு அப்புறம் silk thread யூஸ் பண்ணி zigzag stitch போட்டுக்கலாம் இப்போ இத கேட்கும்போது கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும் நம்ம அடுத்த அடுத்த கிளாஸ்ல இந்த type 1 உம் type 2 உம் பார்க்கலாம் இப்போ chain stitch போட்டு முடிச்சாச்சு அடுத்து zigzag stitch போடலாம் இந்த zigzag stitch வந்து இந்த இடத்துல இருந்தா ஸ்டார்ட் பண்ணனும் இல்ல நீங்க end knot போட்டு அந்த சைடுல இருந்தே கூட நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வரலாம் இப்போ இதல நான் உங்களுக்கு புரியணும்ங்கிறதுக்காக zigzag stitch வந்து கொஞ்சம் அகலாகலமா போட்டு காட்டிட்டு இருக்கேன் அதாவது அந்த v shape வந்து கொஞ்சம் விரிஞ்ச மாதிரி போட்டு காட்டிட்டு இருக்கேன் நீங்க cutwork-ல போடும்போது v shape வந்து கொஞ்சம் குறுகலா இருக்க மாதிரி போடுங்க அப்பதான் அந்த cutwork பார்க்க அழகா இருக்கும் இதையும் நான் அடுத்த கிளாஸ்ல வந்துட்டு எப்படி போடுறதுன்னு explain பண்றேன் இந்த ஸ்டிட்ச்லயே கீழ வந்து chain stitch-க்கு பதிலா piping thread-ஐ வெச்சிட்டு அதுக்கு மேல இந்த மாதிரி zigzag stitch போட்டோம்னா அது வந்து லோடிங்க்கு யூஸ் பண்ற ஸ்டிட்ச் அது. நம்ம ஒரு லோட் ஸ்டிட்ச் போடும்போது அதுக்குள்ள ஒரு embossed effect கிடைக்கணும்ன்றதுக்காக piping thread வைப்போம். அந்த piping thread-ஐ வந்து glue போட்டு ஒட்டிட்டு அதுக்கு மேல sewing thread-ஐ வெச்சி இத போல zigzag stitch போடணும். நீங்க piping thread மேல zigzag stitch போடும்போது இது போல அகலமாவே v shape போடலாம் சோ நீங்க இந்த ஸ்டிட்ச பிராக்டீஸ் பண்ணிட்டீங்கனாக்கா ஒன்னு கட்வர்க்குக்கு யூஸ் பண்ணலாம் இன்னொன்னு லோடிங்க்கு யூஸ் பண்ணலாம் நம்ம சேனல்ல ஆன்லைன் கிளாसेसும் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு அந்த கிளாஸ் பத்தின டீடைல்ஸ் வேணும் அப்படினா கீழ தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம் ஆரியில பேசிக் டு அட்வான்ஸ் ஸ்டிச்சஸ் எல்லாமே சொல்லி கொடுப்பேன் அதே மாதிரி எங்க வந்து ஜாயின் பண்ற பிள்ளைங்களுக்கு அடுத்து நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு என்னென்ன பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு A to Z உங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்பேன் சோ இந்த சான்ஸ யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்புல்லா இருந்ததா அப்படினு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்